பெருமக்களே வணக்கம். இன்றைக்கு சிவபோகசாரத்தில் 99வது பாடல் கள்ள அரணே கருணையுடன் என்னறிவில் உள்ள சுகம் தந்துவிட உண்ணாதோ மெல்ல வருத்துவதும் தீவினையில் வாட்டுவதும் ஞானம் பொருத்துவதும் என்தான் புகழ். எல்லாரும் கேட்கிற கேள்வித்தான் குருஞான சம்பந்தர் இந்த பாட்டை கேட்டிருக்கிறார். பெருமானே உனக்கு தான் கருணை இருக்கிறதே, நேரடியாக வீடு பேர் தர வேண்டியதுதானே, அறை விட்டுட்டு பிறப்பிலே புகுத்தி வினையை கொடுத்து இன்ப துன்பங்களை அனுபவித்து அதுக்கப்புறம் பக்குவம் வந்து அதற்கு பின்னாலே எங்களை ஏன் கேட்கணும்? நேராக கூப்பிட வேண்டியது, ஆணவத்தை நீக்க வேண்டியது, உடனே கூப்பிட வேண்டியதுதானே, சுலபமா செய்ய வேண்டியதுதானே. அப்பா சொல்லுவாங்க 30 நாட்களில் ஆங்கிலம் கற்றுக்கொள்ளலாம்னு. ஆங்கிலம் இந்தியெல்லாம் எத்தனையோ மொழி வந்துட்டு 30 நாட்களை கற்றுக்கொள்ளலாம், 30 நாள் இங்கிலீஷ கத்துக்கிறதுனா அப்புறம் எதுக்கடா அந்த காலேஜ் எல்லாம் எதுக்கு இருக்குது? படிப்பு என்பது அவ்வளவு சுலபமா என்ன, ஒரு மொழியை கற்றுக்கொள்வது அவ்வளவு சுலபமா என்ன, எந்த மொழியா இருந்தாலும் தான் சரி. அதுல ஏதோ ஸ்போக்கன் லாங்குவேஜ் பேசிடலாம் ஆங்கிலத்துல கூட, எல்லா மொழியிலும் எல்லா மொழிக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கிறது, அந்த முறை இருக்கு இல்லையா அப்படின்னு. அதுபோல பெருமான் ஏன் இதெல்லாம் பண்றார், நேர கருணை கொடுக்க வேண்டியதானே அப்படின்னா, அது ப்ரொசீஜர் இல்லைன்ற. என்ன ப்ரொசீஜர் இல்லை, வேற ஒண்ணும் இல்லை. இந்த மாதிரி இன்ப துன்பங்களை அனுபவிக்கிற பொழுதுதான் எது இன்பம் எது துன்பம் என்று தெரியும். இன்ப துன்பத்தை அனுபவிக்காமலே, அதாவது மாற்று திசையை நோக்காமலே நேரடியாக இன்பத்துக்கு போனீங்கன்னா அது இன்பமா தெரியாது உனக்கு. பணக்காரனுக்கு பசி தெரியுமான்னு ஒரு கேள்வி கேட்பான், ஏன்னா வேலை வேலைக்கு சாப்பிடுறான் பசி வர்றதுக்கு முன்னே. பசியோடு இருக்கிறவனுக்கு தான் தெரியும் பசி என்பது என்ன என்றால், இப்போ எம்ஜிஆரா இருந்தாலும் சரி, காமராஜரா இருந்தாலும் சுவர் போட்டாங்கன்னா ஏன் போட்டாங்க? அவங்க எல்லாம் வறுமை தெரிந்தவர்கள். குழந்தைகளுக்கு கல்வி வேண்டும் என்று சொன்னா, ஐயோ படிப்பு சாப்பாடு இல்லாமல் கல்விக்கு வரலையே, பள்ளிக்கூடத்துக்கு வரலையேன்னு அவரு காமராஜர் நண்பர்கள் உணவு கொடுத்தாரு, உணவு கொடுத்தாவது கல்விக்கு குடும்பம் கொடுத்தார். அதுபோல பசியினுடைய கொடுமை தெரிந்தால்தான் பசி நீக்க முடியும். அதுபோல் இறைவன் துன்பத்தை கொடுத்தால்தான் உனக்கு இன்பம் தெரியும் என்றுதான் தருகிறார். அதைத்தான் எழுதுறார் கள்ள அரணே என்றார். கள்ளம் என்றால் மறைந்திருத்தன், மறைந்திருக்கின்ற பெருமானே, நீ பந்தத்தை செய்கிறாய், வீடு செய்கிறாய், ரெண்டும் செய்கிற, எல்லாம் தான் செய்கிற, பந்தம் வீடு அவ யாய பராபரன் என்று சொல்றார். பந்தத்தை படைக்கிறவன் அவன் தான், வீடு கொடுக்கிறவன் அவன் தான். நேரடியா வீடு கொடுத்தா என்ன, கருணைய வடிவமா இருக்கிறான். எல்லா உயிர்களையும் இந்த மாதிரி பேட்ச் பேட்சா கொண்டு வந்து பிறப்புக்கு செலுத்தி ஊழிக் காலத்துல ஒடுக்கி ஏன் இந்த வேலையெல்லாம் நேரடியா வச்சிடலாம் இல்லையா, சிவாந்த வாரியிலே செலுத்தலாம் அல்லவா? கள்ள அரணே கருணையுடன் என் அறிவில் உள்ள சுகம் தந்துவிட உண்ணாதோ வெள்ள வருத்துவதும் தீவனையில் வாட்டுவதும் பிறப்பை தருகிறாய், அதனால எனக்கு விரையின் காரணமாக துன்பத்தை தருகிறாய், அப்புறம் பின்னாலே ஞானத்தை தருகின்றாய், இது நியாயமா என்று கேட்கிறார். அதனால என்ன என்றால், என்ன சொல்ல வருகிறார், சிவான் வருத்தத்தை தருகிறாய், வினையை தருகிறாய், ஞானத்தை தருகிறாய்னு சொல்றையே, ஆனந்தத்தை ஏன் தரல, சிவானந்தத்தை ஏன் தரலன்னு கேட்கிறார். அதுக்குதான் இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம் என்றால், சிவானந்தமாவது ஏனைய இன்பம் போல தனக்கு வேறாயுள்ள பொருள் இல்லை. அதுதான் மற்றதுக்கு இதுக்கு வித்தியாசம். நாம் அனுபவிக்கின்ற இன்பங்கள் எல்லாம் நமக்கு வேறாக உள்ள பொருள்கள். கனியினும் கட்டிவட்ட கரும்பினும் சொன்னார், கனி சுவையானது ஆனால் நம்மை விட வேறானது, கட்டிவட்ட கரும்பு சுவையானது ஆனால் நம்மை விட வேறானது, நமக்கு வேறாக இருக்கிறது, வேறாக இருந்து நான் சுவைத்து அதை சுவைக்கிறது, புலன்கள் வழியாக வருகின்ற இன்பம். அப்ப நமக்கு வேறாக இருக்கு, உயிருக்கு வேறாக இருக்கிற பொருள்கள் அந்த இன்பம் எல்லாம் நிலையில்லாதது. தனக்கு வேறாய் உள்ள பொருள்கள் நல்லதாது சிவானந்தங்கிற அறிவிலே இருக்கிறது, தன்னுடைய அறிவிலே ஒன்று. அந்த அறிவிலே இருக்கிற பொழுது அறிவு நம்முடைய அறிவு எப்படி இருக்குது, அறிவித்தால் அறியும், அறிந்தபடியேதான் உங்களுக்கு இன்பம். அறிதல் என்பது என்ன, நுட்பமாக அறிய வேண்டும். நம்முடைய அறிவிலே பெருமான் இருக்கிறார் என்று நுட்பமாக வரும், அதைத்தான் நுகர்ச்சி என்ன.
நுகர்ச்சி என்றால் அனுபவம், அறிதலுக்கு விசேடமானது. நன்றாக அறிகிறாய் என்றால் என்ன அர்த்தம்? அனுபவம் என்ன அர்த்தம்? இந்த பாடத்துல உனக்கு அனுபவம் தான் எப்படி கேட்கிறோம்? நன்றாக அறிந்திருக்கிறோம், நன்றாக அறிந்து அதை படித்திருக்கிறோம், அடுத்தவங்க சொல்லி இருக்கிறோம். எனவே அந்த பயிற்சி நமக்கு அனுபவத்தை தரும். எனவே அறிதலுடைய விசேடம் என்ன? நுகர்ச்சி, அனுபவம் என்ன? எனவே பெருமானை அறிந்தவுடனே நமக்கு அந்த இன்ப நிகழ்ச்சி வராது. முதல்ல அறிவில் இருக்கிறான் உணரணும், உணர்ந்த பின்னாலே அந்த இன்ப நிகழ்ச்சி கூறும். ஆனால் அது அறிவித்தால் அன்றி அறிய முடியாது, நாமே அறிய முடியாது. அது மட்டுமல்ல, அறிவித்தாலும் படிமுறையில் தான் அறிவிக்கணும். சரியைக்கிறே யோகம் என்று ஏன் சொல்றாங்க? கொஞ்சம் கொஞ்சமாகத்தான், படிமுறையில் தான் அனுபவிக்க முடியும். அதுதான் 36 தத்துவங்களை சொல்லி ஒன்றொன்றா நீ நிலத்தை நீங்கி, நீரை நீங்கி, தீயை நீங்கி என்று எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க, கடைசியில வாக்கை நீங்கு, சொல்கின்றதை நீங்க வேண்டும் நான். எனவே படிமுறையில் தான் அது அறியுமே தவிர ஒரே சமயத்திலே நீங்க முடியாது. ஆதலாலும் அதே போல படிமுறைகளோடு ஒரு தன்மை இல்லை, ஒரு உயிர்கள் பல உயிர்கள், பல உயிருக்கு பல தன்மைகள் அல்லவா? எனவே ஒரு தன்மைப்பட நிகழாது. எல்லா உயிர்களுக்கும் ஒரே மாதிரி அதை புகட்ட முடியாது. பாடம் சொல்லுகிற பொழுது கூட ஆசிரியன் மாணவருக்கு தகுந்தாற் போல சொல்றான். அதில் உயிர்களுக்கு அந்த அறிவை தருவதும் அறிவிப்பதும் படிமுறையில் தான் அறிவிக்கின்றான் என்று பார்க்க. அதனால் சிவானந்தத்தை அறியும் காலத்தை அறிவிக்கும். எந்த நேரத்தை அவன் சொல்ல வேண்டுமோ அப்பொழுதுதான் சொல்வான். சிவானந்தம் என்பது எப்பொழுது? நல்ல பக்குவப்பட்ட உயிர்களுக்குத்தான் அதை அறிவிப்பானே தவிர அதுவரை மறைப்பதா இருக்கும். அறிவித்து பின்னாலே அதன் அழுத்துவான். சிவானந்தத்தை அழுத்தல் நல்ல உண்மை விளக்கத்தில் ஆனந்த பாரதியுள் ஆன்மாவை தான் அழுத்தல் என்று சொன்னார். ஆனந்த பாரதியிலே ஆன்மாவை தான் அழுத்துவது பக்குவம் பெற்ற பின்னால் தான். அதற்கு முன் செய்யாமைக்கு என்ன காரணம்? உயிரிடத்திலே உள்ள குற்றம் தானே தவிர இறைவனுடைய குற்றம் அல்ல. அதுதான் அறிவில் உள்ள சுகம்தான். கள்ள அரணே கருணையுடன் என் அறிவில் உள்ள சுகம், அறிவிலே உள்ள சுகம். பெருமான் மேல குற்றம் கிடையாது, நம்மேல குற்றம் இருக்கு. அதாவது ஒரு மருந்து நோயை தீர்க்கவில்லை என்றால் மருந்து மேல குற்றம் இல்லை, நம்முடைய உடம்புல என்ன அந்த நோய் அதிகமா இருக்குதுன்னு அர்த்தம். இந்த நோய்க்கு இந்த மருந்து சரியல்ல, வேறு மருந்து. அதுபோல் பெருமான் மேல குற்றம் கிடையாது, அறிவே உயிர்கள் மேல குற்றம். அதைத்தான் அறிவிலே உள்ள சுகம் என்றும், வருத்துவது, வாட்டுவது, பொருத்துவது என்பதெல்லாம் இறைவன் நம்முடைய வினைக்காக செய்கிறானே தவிர, வினையினால் செய்கிறானே தவிர, உயிர்கள் மேல் இருக்கின்ற கருணையால் செய்வதே தவிர, அவனை பக்குவத்துக்கு செய்வதே தவிர, உயிர் மேல் இருக்கிற கோபம் அல்ல என்று தெரிந்து கொள்ளும். இவையெல்லாம் முதல்வன் குற்றமாக அவை எடுத்துதான் பட்டினத்தாருடைய திருவிடை மருது மும்மணி கோவை மேல்கோள் காட்டிருக்காங்க. மருதிடம் கொண்ட மருதபான நின்னது குற்றம் உள்ளதோ என்ன? உன்னுடைய குற்றம் எதுவும் கிடையாது என்று பெருசாக 11 திருவரையில விரிவாக விளக்கிறார். அது சும்மா மேற்கோள் காட்டியிருக்கிறாங்க. நீங்க இனிமேற்பட்டு அந்த 11 திருமுறையை பார்த்தீங்கன்னா அதுல திருவிடை வருது மும்மணி கோவையில பட்டினத்தார் என்னெல்லாம் சொல்லுகிறார் நமக்கு தெரியும். அது மருதிடம் கொண்ட மருதவான இன்னது குற்றம் உள்ளதோன்னார். உனக்கு உனக்கு குற்றம் கிடையாது, எங்களுக்கு தான் குற்றம் என்று சொல்ற. வெள்ளத்துள் நாவற்றி ஆங்கின் நிறைய தண்ணி இருக்கிறது, நாக்கு தண்ணியை குடிக்க முடியல என்றார். அது உன்னுடைய குற்றம் என்ற. எனவே துன்பத்திலே இருக்கின்ற நாம் மாயையிலே மயங்கி கிடக்கிற பொழுது அருள் நமக்கு தெரியாது என்பது நம்முடைய குற்றம் தானே தவிர இறைவனுடைய குற்றம் அல்ல. திருவருள் பயில ரொம்ப அழகா சொன்னார், தித்திக்கின்ற பால் தானும் கைக்கும். தித்திப்பா இருக்கிற பால் கைக்கும், ஏன்னா நாக்கில் வந்து உனக்கு குற்றம் இருக்கு. எனவே தித்திக்கின்ற பால் பித்தத்தினாலே நாக்கு கசக்கிறது தவிர பால் கசக்காது. அதுபோல் பெருமானுடைய இன்ப உனக்கு சுப சிவானந்தம் வர வேண்டும் என்றால் அது உன்னுடைய குற்றம், அந்த குற்றத்தை நீக்கிவான் பெருமான். அதனை அறிய வேண்டும் என்றால் அது தன் அடிமை அவளுக்குத்தான், எல்லாருக்கும் அதை சொல்வது கிடையாது. பெருமான் தன்னுடைய இருப்பையும் தன்னுடைய சிவானந்தத்தை யாருக்கு சொல்வான் என்றால் பக்குவமுடைய ஆன்மாக்களுக்குத்தான் சொல்வான். அதுவரையில் இந்த துன்பப்பட வேண்டும்தான், வருந்த வேண்டும், தீவனையில் வாட வேண்டும், பின்னாலே ஞானம் பொருந்த வேண்டும். இது படிமுறைகள். இந்த படிமுறைப்படிதான் இப்ப நாம கூட சொல்றோம், ஒரு ஆபீஸுக்கு போனா சார் கியூல வாங்கன்றோம், வரிசையை வாங்கன்றோம். ஏன் அதான் முறை? முன்ன வந்த ஃபர்ஸ்ட் சர்வ் ஃபர்ஸ்ட் கியூர்னு சொல்றேன், அந்த மாதிரி முதல்ல யார் வரானோ அவனுக்கு முதல்ல சர்வ் பண்றோம். அது மாதிரி கியூ முறை போல பெருமான் எல்லாவற்றுக்கும் முறை வைத்திருக்கிறார். எல்லா முறைப்படியும் பெருமான் அருள்வான். எனவே உடனடி நீங்க சுரைப்பது போல கேவல நிலையா
சரி வாங்க சுத்த நிலைக்கு அப்படியே எல்லாரையும் கூப்பிட மாட்டான். அசுத்த நிலையாக சென்று சகலநிலைக்கு சென்றுதான் பின்னால சுத்த நிலைக்கு வர வேண்டும் என்பதும் அங்கே சொல்லுறாங்க. உங்களுக்கு பெருமானை உணர்வதற்கு அங்க வாய்ப்பு நிறைய இருக்கிறது. இன்ப துன்பங்களையே உணர்ந்து யார் ஏன் தருகிறார் என்று உணர்ந்தால் பெருமானை சீக்கிரம் உணரலாம். அங்க நீங்க போய் சீக்கிரம் படிங்க. படிப்புக்கு போன பின்னாலும் நல்ல மார்க் வாங்கறதும் வாங்காததும் உங்க இஷ்டம். அதுபோல அங்க கல்விச்சாலையை சென்றார் கற்பவர்கள் கற்பவர்கள் தம்முடைய திறமைப்படி கற்கிறார்கள் அல்லவா. அதுபோல் பிறவிக்குட்டே உள்ள வந்தவர்கள் அத்தனை பேரும் இது பிறவி கொடிது என்று சீக்கிரம் உணர்வார்கள். அந்த பக்குவம் இல்லாதவர்கள்தான் மேலும் பிறவி வேண்டும் என்பார்கள். எனவே நம்முடைய குற்றம். எனவே மறைப்பு செய்கின்றான் பெருமான், அது கள்ள அரண். கருணையுடன் உள்ள சுகம் என்பது வீடு பெயர் பந்தம் வீடு இவை இரண்டையும் அவன் தான் தருகிறான் என்பதாலே கள்ள அரணே கருணையுடன் என் அறிவில் உள்ள சுகம் தந்துவிட உண்ணாதோ வெள்ள வருத்துவதும் தீவனையில் வாட்டுவதும் ஞானம் பொருத்துவதும் என்றான் புகழ் என்று அந்த பாட்டில் சொல்லி எனக்கு இன்பத்தை தர வேண்டும். அது முறைப்படிதான் பெருமான் தருவார். ஆன்மாக்கள் பக்குவம் பெற்ற பின்னால் தான் அந்த அறிவிப்பான் அந்த இன்பத்தை தருவார் என்பதற்கு பல எடுத்துக்காட்டு திருமுறையில் நமக்கு இருப்பதை பார்க்கிறோம். எனவே என்னுடைய குற்றம் தானே தவிர உன்னுடைய குற்றம் அல்ல பெருமானே என்று இங்கே குருஞான சம்பந்தர் என்னை உடனே தர முடியாது. என் அறிவிலே இருக்கிற சுகம் நீ அறிவித்தால் தான் அறிய முடியும். அதாவது நமக்கு எல்லாருக்கும் அறிவு இருக்குதுங்க, ஆனால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் ஒவ்வொரு சப்ஜெக்ட் படிக்கிறாங்க. நாம சித்தாந்தம் படிக்கிறோம், திருக்குறள் படிச்சு உட்கார்ந்து இருக்கிறோம், மற்றவங்க ஏதாவது இன்னொன்று படிக்கிறாங்க இல்லையா, ஆழமா கூட படிக்கிறாங்க இல்லையா, அதாவது அவர்களுக்குள்ள ஒரு அதுபோல அறிவிலே இருக்கின்ற பெருமானை தகுதிப்படிதான் காட்டுவானே தவிர எல்லோருக்கும் காட்டுவது என்பது வழக்கமில்லை. அதெல்லாம் திருவாசகத்தில் நான் சொல்லியிருக்கேன், நமச்சிவாய வாழ்க நடத்தின போது சொன்னேன், நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க என்று நாதன் ஒரு வார்த்தையை சொல்றார், ஏகன் அநேகன் என்று ஒரு வார்த்தையை சொல்றார். அநேகன் என்ற வார்த்தை எல்லா உயிர்களிலும் கலந்திருக்கிறார் என்பதை காட்டுவது. அது எல்லா உயிரிலும் கலந்திருக்கிறான், ஆனால் நாதன் என்பது தான் உயிரிலே கலந்திருக்கிறான் என்பதை காட்டுகின்ற இடம். உயிரிலே கலந்திருக்கிறான் என்று உணர்ந்தால் அவன் நமக்கு நாதனாக இருக்கிறார், இல்லை என்றால் அநேகனாக இருக்கிறான் என்றுதான் அந்த ரெண்டு சொல்ற. அதே போல நம்முடைய அறிவிலே பெருமான் இருக்கிறான் கலந்திருக்கிறான் என்று உணர்ந்தால் விமானம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதைத்தான் இந்த பாடல்ல சொல்லுகிறார் என்பதோடு நான் இன்றைக்கு நான் நிறைவு செய்யலாம்.